நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி இந்த அடாத கொரோனா காலத்திலும் விடாது விஞ்ஞானம் கண்டுபிடித்த பல கருவிகளின் துணையோடு ஸ்கைப் என்கின்ற ஒரு தொடர்பின் மூலமாக இந்த நிகழ்ச்சி உங்களை அடைந்து கொண்டிருக்கிறது. இதில் தோற்றத்திலோ அல்லது குரலிலோ சற்று ஏதேனும் குறைபாடு இருப்பின் நேயர்கள் இதை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாமே சில காலத்திற்கு தான். வெகு சீக்கிரம் இந்த சூழ்நிலை சரியாகி புதிய தலைமுறை அரங்கத்திற்கே வந்து பேசி முன்போல் மிகச் சிறப்பாக எப்பொழுதும் போல் நிகழ்ச்சி வெளியாகும் என்பதை நான் இவ்வேளையிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே மகாபெரியவர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவாக சன்னியாசிகள் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. சன்னியாசிக்கு சொந்தம் என்று இந்த உலகத்திலே எந்த இடமும் கிடையாது, ஒரு இடம் இருக்கவும் கூடாது. இது வந்து சன்னியாசிகளுக்கான ஒரு விதி. பெரியவர் வந்து இந்த விதியை வந்து ரொம்ப சிரத்தையாக கடைபிடித்தார். உடனே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேள்வி எழும். காஞ்சிபுரத்திலே அவருடைய மடம் இருக்கிறதே, அந்த மடத்திலே அவர் வந்து பலகாலம் தங்கி இருந்திருக்கிறாரு. ஒரு இடம் சொந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்ப காஞ்சிபுரத்துல மட்டும் மடம் அங்க மட்டும் அவர் எப்படி தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நியாயமான ஒரு கேள்வி எழும். பெரியவர் வந்து எத்தனைக்கு எத்தனை சன்னியாசியோ அத்தனைக்கு அத்தனை அவருக்கு ஒரு பொறுப்பும் தரப்பட்டிருக்கிறது. அதாவது மடாதிபதி அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் தரப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் மடாதிபதியாக அவர் மிகுந்த சிரத்தையோடு கடமையாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை சன்னியாசியாகவே ஆக்கியிருக்கிறார். இதை வந்து பெரியவரே சொல்லியிருக்கார். ஒரு மிகச்சிறந்த சன்னியாசியால் தான் ஒரு நல்ல மடாதிபதியாக திகழ முடியும். ஏன்னா மடாதிபதிகள் தங்களுடைய கடமையை அவர்கள் வந்து ஈடேற்ற வேண்டும். அந்த கடமையை வந்து அவர்கள் ஆன்மீக கடமை, அந்த கடமையை ஈடேற்றும் பொழுது அவர்களுக்கு சொல் பலிதம் வேண்டும், அருள் பலிதம் வேண்டும், பொருள் பலிதம் வேண்டும், இவைகளெல்லாம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் இதற்கான சக்தியை அவர்கள் தங்கள் தவத்தினாலே பெற வேண்டும். அதனால ஒரு நல்ல சன்னியாசியே ஒரு நல்ல மடாதிபதியாக விளங்க முடியும். மடாதிபதிக்கு கடமைகள் இருக்கின்ற காரணத்தினாலே மடம் என்று ஒன்று இருக்கிறது. மடம் சார்ந்தவர்கள் என்று அந்த மடத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு மடாதிபதிகளுக்கான நோக்கங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும். அதாவது பொதுவாக மடாதிபதிகள் மடங்கள் எதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் ஆன்மீகம் நலியாமல் பார்த்துக் கொள்வது, மக்களிடம் பக்தியை பரப்புவது, இடிந்த கோவில்கள் இருந்தால் அவைகளை சீரமைத்து சரி செய்வது, வேதத்திலே வேத முழக்கங்கள் செய்வது, வேத பாராயணங்கள் செய்வது, வேதங்களை காப்பாற்றுவது, வேத விற்பனர்களை வளர்ப்பது உருவாக்குவது என்று மடத்திற்கு என்று ஆன்மீக கடமைகள் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கடமைகளை ஒரு அரசன் செய்ய தவறக்கூடும், ஒரு குடிமகன் செய்ய தவறக்கூடும். ஏன்னா இவர்கள் வந்து ஆசை மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள், வலிமிகுந்த வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் என்றும் சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில எல்லாம் வயிற்றுப்பாடு ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. வயிற்றுப்பாட்டுக்காக வேலை செய்வது, நாம் வந்து பயணம் செய்வது என்று நாம் வந்து நிறைய, அதனால வந்து தொடர்ச்சியாக நம்மால இந்த கடமைகளை செய்ய முடியுமா அப்படின்னா முடியாமல் போகலாம். அதனால இந்த கடமையை கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இந்த உலகத்திற்கு தேவை. இதை தவிர அதற்கு வேற எந்த பணியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில்தான் ஆதிசங்கரர் தன் சார்பில அவர் வந்து தன்னுடைய தலைமையில மடங்களை ஸ்தாபிதம் செய்து அவர் வந்து இந்த உலகத்திற்கு அளித்தார். அவர் காட்டிய வழியிலே, அவர் சென்ற வழியிலே நடப்பதுதான் இந்த மடாதிபதிகளுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு மடாதிபதியாக இவர் வந்து சில இடங்களிலே தங்க நேர்ந்திருக்கிறது. ஆனால் சன்னியாசியாக இவர் இந்த தேசத்துல இவர் கால்படாத இடம் எங்கேயும் இல்லை என்று தாராளமாக சொல்லலாம். சந்தேகமாக இருந்தா நம்ம முன்னோர்களை கூப்பிட்டு கேட்டுக்கலாம், இந்த ஊருக்கு பெரியவா வந்திருக்காளா அப்படின்னா நிச்சயமா ஒரு தடவையாவது அவர் அந்த ஊர் பக்கம் வந்திருப்பார், அல்லது குறைந்தபட்சம் இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் வரைக்குமாவது அவர் வந்து விட்டு போயிருப்பார் அப்படிங்கறத வந்து நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி ஒரு முறை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய யாத்திரையை மேற்கொண்ட சமயம் ஆந்திர மாநிலத்தில இருக்கக்கூடிய விஜயவாடா என்கின்ற ஊருக்கு சென்று அங்கே அவர் தங்கி இருக்கிறார்.
அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பெரியவர் வந்து விட்டார், பெரியவரை வந்து இந்த விஜயம் கால காலத்திற்கும் நினைவுபடுத்தும்படி இருக்கணும், அதாவது எங்கேயும் யாரும் வந்து மறந்துடாதபடி ஒரு விஷயமாக இருக்கணும், நம் குருபக்தியை நாம் காட்டுகின்ற விதத்துல பெரியவருக்கு ஏதாவது நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து பேசி திட்டமிடுகிறார்கள். இதுல என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது அவரை வந்து அவருக்கு நம்ம விருந்து அளித்து திருப்திப்படுத்த முடியாது, அவருக்கு நாம வந்து அதாவது அதெல்லாம் சாப்பிட மாட்டார், அப்புறம் அவரை அவருக்கு வந்து பொன் ஆடைகள் கொடுத்து அப்புறம் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னதான் வழி, அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அவரை வந்து நாம் வந்து உங்களை விட்டா எங்களுக்கு கதை இல்லை நீங்க தான் என்று நாம் சொல்லுவதன் மூலம், அதாவது நம் குருபக்தியை உச்சபட்சமாக காட்டி உணர்த்துவதை தவிர ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்ப அப்படி செய்யும் பொழுதும் தோஷமில்லாத விஷயமாக பார்த்து செய்யணும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்று தோன்றுகிறது, நமக்கு வந்து நடமாடும் இறைவனையாக அவர் திகழ்கிறார், அதாவது நம்மளை பொறுத்த மட்டும் அவர் தான் பரமேஸ்வரன், அவர் தான் மகாவிஷ்ணு, அவர் தான் முருகன், அவர் தான் திருப்பதி பெருமாள், அதனால நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படி அவர் காட்சி தரக்கூடியவராக இருக்கிறார். கோவில்ல நாம வந்து நம்முடைய மூர்த்தங்களுக்கு என்ன செய்யறோம், நாம வந்து நகைகள் பூட்டி அழகு பார்க்கிறோம், கிரீடம் அணிவித்து அழகு பார்க்கிறோம், தங்க கவசம் சார்த்தி மிக மதிப்பானது இது அப்படின்னு சொல்லி நாமும் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்துகிறோம். அதனால அந்த இடத்துல எல்லாருமா சேர்ந்து என்ன செய்கிறார்கள்னா ஒரு தங்க கிரீடம் செய்து பெரியவருக்கு அணிவிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த முடிவுக்கு அவர்கள் வந்ததற்கு பின்னாலே ஒரு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. தங்கத்தை பத்தி பெரியவர் வந்து நிறைய பேசியிருக்கார். தங்கம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஏன்னா இந்த உலகின் விலை மதிப்பற்ற ஒரு பொருள், சொல்ல போனா இந்த உலகத்துல மிக அதிகம் கடத்தப்படுகின்ற ஒரு பொருள் அதுதான். இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம நாட்டு ரூபா நம்ம நாட்டை கடந்துட்டா செல்லாது, அதே போல அமெரிக்க டாலர் இந்தியா இங்க வந்தா செல்லாது, அதை நம்ம மாத்திக்கணும், நம்ம ஊர் ரூபாயா மாத்திண்டாதான் அது வந்து செல்லும். அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஒரு கடையில கொடுத்து வாங்கிக்கோன்னா வாங்கிக்க மாட்டான். இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் அந்த நாட்டு செலாவணி இருக்கிறது அது அங்கே மட்டும்தான் செல்லும். ஆனா நாம இங்க வாங்கின ஒரு தங்கத்தை நாம எங்க போனாலும் அந்த மதிப்பு குறையாமல் நாம வந்து அந்த ஊர்ல அதை விற்க முடியும், அந்த நாட்டு செலாவணியாக ஆக்கிக்கொள்ள முடியும். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, மொழி மதம் இனம் இவற்றால எல்லாத்தையும் எல்லாரும் கொடுத்து வாங்கிக்க முடியாது, சில விஷயங்கள் தடையா இருக்கும், ஆனால் தங்கம் ஒன்றுக்கு மட்டும் எங்கேயும் யாரிடத்திலும் தடை இல்லை, நாம வந்து அதை கொடுத்து அதை நாம வாங்கி கொள்ளலாம். இது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒளி மிகுந்தது, அது இந்த உலகத்துல ஒளி ஒளி இந்த ரெண்டு தான் இந்த உலகம், அதில் தங்கம் வந்து ஒளி சார்ந்தது ஃபர்ஸ்ட். அடுத்தது அது கிரகங்களில் குரு அப்படிங்கிற ஒரு கிரகத்தினுடைய தன்மையை கொண்டது, இது ரெண்டாவது. மூன்றாவது தங்கத்தை மகாலட்சுமியாக பார்க்கின்ற ஒரு தன்மை உண்டு. அதனால பெரியவா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, தங்கத்தை நாம் வந்து பண மதிப்பில் பார்க்கிறோம், குணமதிப்பில் பார்க்கணும். அதாவது இப்ப நான் சொன்னது போல அது வந்து குரு கிரகத்துல, அது வந்து செல்வம் மகாலட்சுமினால, அடுத்து மகாலட்சுமின்னு சொல்லிட்டாலே மகாவிஷ்ணு வந்துருவார், மகாலட்சுமி எங்க இருக்கா, மகாவிஷ்ணுவோட மார்பில் இருக்கா, அப்போ நம்ம கிட்ட தங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூடவே மகாவிஷ்ணுவும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அதோட சிறப்பு என்னன்னா, கருக்காத தன்மை மட்டுமல்ல வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் தங்கத்துக்கு இருக்கு, தன்னோடு சேருகின்ற செப்பை கூட அது என்ன பண்றது தன் மதிப்புக்கு மாத்தி கொடுத்துடுறது. இது வந்து வேற எந்த உலோகத்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அடுத்து நாமெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து சென்று சேர வேண்டிய இடம் எது, இந்த பிறப்பு எடுத்துட்டோம், இந்த பிறப்பினுடைய முடிவு எது, பெருமாளோட திருவடிகளை போய் சேருவது தான். அப்ப பெருமாளோட திருவடிகளை அடைவதற்கு ஒரு குறுக்கு வழி தங்கம் நம்ம கிட்ட இருக்கிறது அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு வியப்பு ஏற்படுகிறது. அப்படியா, தங்கம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம போய் பெருமாளோட திருவடியை சேர்ந்துருவோமா, இந்த பொருத்தங்கள் சரியாக இருக்கிறது, தங்கம் வந்து குரு அப்படிங்கிற கிரகத்தின் தன்மையை கொண்டது. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் யார், வெளிச்சமானவர், ஒளிதான் குரு. குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, இருளில் இருந்து நம்மை ஒளிக்கு எழுத்தி செல்லுகின்றவர், அதனால அவர் ஒளி மிகுந்தவர், தங்கமும் ஒளி மிகுந்தது, ஆக ஒளி ஒளி ஆகினால இந்த பொருத்தம் சரியா இருக்கு. அடுத்து தங்கம் வந்து வற்றா செல்வம், எல்லா இடத்துலயும் விலை போகக்கூடியது, செல்வத்துக்கு அதிதேவதை மகாலட்சுமி, அதனால மகாலட்சுமியோடு பொருத்துவதும் பொருத்தமாக இருக்கிறது, இதெல்லாம் லாஜிக்கலா. ஆனால் இந்த கையில் இருந்தால் எப்படி நாம போய் மகாவிஷ்ணுவோட திருவடிகளை சேர முடியும், அப்ப தங்கம் இருந்தாலே போருமா, பெருமாள் மேல பக்தி செலுத்த வேண்டாமா
நம்ம வந்து அப்படின்னா எல்லாரும் ரொம்ப சுலபமா போய் சேர்ந்துருவாளே, எத்தனையோ பேர் எவ்வளவோ பொன் தங்கம் வச்சுட்டு இருக்காளே, அப்ப அவளுக்கெல்லாம் உடனே பெருமாளோட திருவடி கிடைச்சிருந்தேன் நம்ம புத்தி மலமளமளமளன்னு இப்படி பல கேள்விகளை கேட்கும். இங்கதான் பெரியவா வந்து ஒரு சூட்சமமான ஒரு பொருளை இந்த இடத்தில் சொல்லுகிறார். தங்கம் நம் வசம் இருப்பதனாலேயே நாம் பெருமாளுடைய திருவடிகளை அடைந்து விட்டதாக நாம் கருதிவிடக் கூடாது. முதல்ல நமக்குள்ள பெருமாள் வந்துட்டார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். ஏன்னா இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால நம் கையில் ஒரு உலக சிறப்பு மிக்க உன்றாத ஒளி கொண்ட குருவின் தன்மையை கொண்ட செல்வத்தில் மிக மதிப்பு மிகுந்த ஒரு விஷயத்தை கையில இப்ப நம்ம மோதிரமா பண்ணி போட்டுக்கிறோம். கையில இப்ப மோதிரமா பண்ணி போட்டு இருக்கும் போதும் அந்த மோதிரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த கைவிரலில் இருக்கின்ற மோதிரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த கையால நற்காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும், இந்த கையால பிறருக்கு எப்பொழுதும் உதவிக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த கையால எந்த விதமான தப்பு தொண்டாவையும் செய்திடக்கூடாது. ஏன்னு சொன்னா ஒளி மிகுந்த மகாலட்சுமி நம்ம கையில இருக்கா, ஒளி மிகுந்த குரு நம்ம கையில இருக்கா. நாம இந்த கையை கொண்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ண போக, இந்த கையை கொண்டு நாம் உதவிகளை மறுக்க போக, அந்த அபச்சாரம் இவர்களையும் போய் சேர்ந்து விடும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மறைமுகமா நம்ம குருவுக்கும் நாம என்ன பண்ணிடுறோம், தங்க மோதிரத்தை கையில போட்டுண்டு நாம வந்து ஈனத்தனமாக நடந்து கொள்ளும் பொழுது நாம் மறைமுகமாக நமக்கே தெரியாமல் குருவை அவமதித்து விடுகிறோம், மகாலட்சுமியை அவமதித்து விடுகிறோம். அதனாலே பாவம் வந்து விடுகிறது. நமக்கு நற்கதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் விஷ்ணுவினுடைய திருவடிகளை சென்று சேர்வதற்கு வழி இருந்தும் நாம் சென்று சேர முடியாதவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அகம்பாவத்தால், அகந்தையால், அதாவது உதார குணமற்ற தன்மையால், சுயநலத்தால் நாம் ஆகிவிடுகிறோம். ஆகினால கழுத்திலேயோ கையிலேயோ நகை அணிந்து கொண்டிருக்கின்றவா என்ன நினைக்கணும் தெரியுமா? அந்த நகை எவ்வளவு பரிசுத்தமானதோ, அது எவ்வளவு ஒளி மிகுந்ததோ, அது எவ்வளவு தூரத்திற்கு அடுத்தவர்களுடைய இருளை போக்கக்கூடிய குருவின் தன்மை கொண்டிருக்கிறதோ, நாமும் அது போல இருக்கணும். அதை ஞாபகப்படுத்துகிறது தங்கம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இனிமே மோதிரத்தை பார்க்கும்போது பெரியவா சொன்ன இந்த கருத்து தான் நம்முடைய நினைவிற்கு வரும் இல்லையா? சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அதனாலதான் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் தங்கத்துல கிரீடம் செய்து சாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சரி, இதற்கு பிறகு என்ன நடந்தது? இதற்கு பிறகுதான் ரொம்ப நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள். அது என்ன? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.